கைஸ் கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் எஸ்ஆர்எம் மதுரை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், இது வந்து ஒரு புது கேம்பஸ் இந்த வருஷம் தான் வந்து லான்ச் பண்ணுறாங்க புதுசாக. அண்ட் ரொம்ப 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 வந்து சந்தோஷமான விஷயம் தான். ஸோ எஸ்ஆர்எம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், சென்னையில் இருக்குது, அதே மாதிரி வந்து திருச்சியில் இருக்குது. ஸோ சென்னை சரௌண்டிங்லேயே வந்து நிறைய இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் புதுசாக எஸ்ஆர்எம் மதுரையில் வந்திருக்காங்க. உண்மையாக இங்கே வந்து நம்ம வந்து படிச்சுட்டு வந்தால் ஒர்த்தாக இருக்குமா, நான் இங்கே வந்து நமக்கு ஒரு வேலை கிடைக்குமா, நமக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கும் இல்லையா. ஒரு வேல்யூ இருக்குமா, இங்கே வந்து படிச்சுட்டு வந்த அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு வேல்யூ இருக்குமா, இங்கே வந்து டிகிரிக்கு வந்து எப்படி இருக்கும், நிறைய பேர் க்வெஸ்சன் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஒரு ஆன்சராக தான் இந்த ஒரு வீடியோ நான் வந்து சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், இந்த எஸ்ஆர்எம் மதுரைங்கிறது இப்போ புதுசாக வந்து இந்த வருஷம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலேஜ். அண்ட் நிறைய பேர் தெரிஞ்சு எஸ்ஆர்எம் வந்து ஒரு பிராண்டு தான் இல்லையா. ஸோ ஆப்வியஸாக வந்து அந்த பிராண்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும், ஈஸியாக வந்து அட்மிஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபில் ஆகிடும். அதுமாரி வந்து ஒரு பிளேஸ்மெண்ட்ஸும் கொடுக்கக்கூடிய ஒரு பிராண்டு தான், டவுட்டே கிடையாது. பட் நம்ம மதுரை வந்து எப்படி இருக்க போகுது, மதுரையோட எஸ்ஆர்எம் வந்து எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது இனிமேல் தான் நம்மளால் வந்து சொல்ல முடியும். பிகாஸ் இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற போது ஒரு 4 வருஷம் இல்லை 3 வருஷம் தாண்டி தான் நமக்கு வந்து அங்கே இருக்க பிளேஸ்மெண்ட்ஸ் எவ்வளோ ரெக்கார்ட் இருக்குது, பிளேஸ்மெண்ட்ஸ் எவ்வளோ வருது, அதெல்லாமே நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியும். பட் இப்போதைக்கு கேம்பஸ் வந்து எப்படிப்பட்ட கேம்பஸ் அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூ மட்டும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ எஸ்ஆர்எம் வந்து மதுரை கேம்பஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான் கைஸ். ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கேம்பஸ், இப்போ அமைச்சிட்டு இருக்க ஒரு கேம்பஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ தான் வந்து டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ். அண்ட் அடுத்த ஒரு வருஷம் இல்லை 1.5 வருஷத்துக்குள்ளேயே வந்து உங்களுக்கு வந்து டாப் நேஷாக வந்து கொண்டு வந்துருவாங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா நான் வந்து 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் முன்னாடி நான் வந்து எஸ்ஆர்எம் திருச்சி கேம்பஸ் போடும்போது கூட இதே மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் அது இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா ஒரு வேறு ஒரு லெவலில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 55 லட்சம் ரூபா பேக்கேஜ் கொடுக்குற அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க அதே வந்து மேனேஜ்மெண்ட் தான் இங்கேயும் வந்து டீல் பண்ண போகிறாங்க. அண்ட் அது வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு கேம்பஸுமே ஒரு 4 வருஷத்தில் வேறு விதமான ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் இருக்க போதும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இல்லையா. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய ஒரு காலேஜ். அண்ட் இது வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் கிடையாது, இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய காலேஜ். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். அண்ட் இது வந்து எப்படின்னா உங்களுக்கு டிகிரி கிடைக்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டி டிகிரி தான் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்குங்க. அண்ட் இங்கே இருக்க சிக்ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 4.5 out of 5 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கொடுக்குற ரேட்டிங் வந்து நம்மளால் வந்து அக்யூரேட்டாக நம்மளால் சொல்ல முடியாது. பிகாஸ் ஏன் அப்படின்னா இப்போ இருக்க ரேட்டிங் ஓரளவுக்கு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு ரேட்டிங் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொடுப்பாங்க. போக போக தான் அதோட வந்து ரேட்டிங் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஒரு அக்யூரேட்டாக வந்து தெரிய வரும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் கேம்பஸ் லைஃப்பை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக எல்லா எஸ்ஆர்எம் மாதிரி தான் உங்களை வந்து ஃப்ரீடமும் இருக்கும், ஃபன்னும் இருக்கும், அட் த சேம் டைம் உங்களை வந்து நல்ல நாலேஜும் வந்துட்டு இருக்கும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. எஸ்ஆர்எம்னாலே கண்டிப்பாக உங்களை வந்து ஃபன் ஃபேக்டர் நிறைய இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் உங்களை வந்து ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கும். ஸ்ட்ரிக்டாக எப்படி இருக்கும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களை வந்து இந்த சிடிஸு அதெல்லாம் வந்து ரெகுலராக வச்சே வந்து உங்களை வந்து ஓட்டிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிடினா ஒன்றுமே இல்லை, அவங்க வந்து இந்த மந்த்லி வந்து ஒரு அசஸ்மெண்ட் மாதிரி ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ இது வந்துட்டு உங்களோட இன்டர்னல்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதை வச்சு தான் உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களா செம்ம. அண்ட் அந்த ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக வந்து ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அட்டெண்டன்ஸ் வந்து 75% 80% நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். அது மெயின்டைன் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து செம் வந்து எழுத முடியாது. ஸோ அதையும் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் எஸ் கேஸ் அப்படின்னா வந்து உங்களை வந்து இன்டர்ன்ஷிப்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்து படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து இன்டர்ன்ஷிப் பண்ண வாய்ப்பு கிடைக்கும். பட் அதை நீங்கள் யூஸ் பண்ணால் உங்கள் கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் உங்களை வந்து அப்ளை பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுடைய விருப்பம் தான், தனிப்படுக்கிறது தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜாப் போகணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு வந்து ஓரளவு நல்ல கம்பெனியில் நல்ல பிளேஸ்மெண்ட் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்டர்ன்ஷிப் பண்ணுங்கள். டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். சரி ப்ரோ, ஓகே, நல்லாமல் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து நான் வெளியூர்லேருந்தெல்லாம் வந்து படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக படிக்கலாம். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இங்கே இருக்க கேம்பஸ்லேயுமே வந்து உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. பட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சிக்காம பாருங்க, ஏன்னா இப்போ தான் ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் ஃப்ளாஸ் இருக்க தான் செய்யணும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ அதனால் நீங்கள் டைரெக்டாக வந்து விசிட் பண்ணி எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஓகேவா, திருப்தியாக இருக்கா, நீட்டாக இருக்கா, எல்லாம் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஹாஸ்டலில் போகிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நமக்கு வந்து ஃபுட்டோட ரிவ்யூ எதுவுமே நமக்கு தெரியாது. இப்போ இந்த கரண்ட் பேட்ச் போய் முடிச்சுட்டு வந்தால் தான் நமக்கு ஏதோ ஒரு 4 இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். ஸோ அப்படிங்கிற போது நீங்கள் டைரெக்டாக போய் பார்த்து என்னென்ன அசஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முடிவு பண்ணுறது உங்களோட விருப்பங்க. ஏன்னா நான் வந்து அப்படி தான் ரெக்கமெண்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை வந்து கேம்பஸ் பிடிச்சிருக்கான்னு போய் பாருங்கள், டைரெக்டாக விசிட் பண்ணுங்கள், அங்கே இருக்க வந்துட்டு ஸ்டாஃப் எல்லாத்தையும் பேசுங்க, இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, கேம்பஸ் ஓகேன்னு பாருங்கள், உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா நீங்கள் எஸ்ஆர்எம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபீஸ் வந்து ஒரு ஹையர் சைடெலாம் இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து திருச்சி கேம்பஸ் போனாலும் சரி தான், இல்லை நீங்கள் கேடிஆர் சென்னைக்கு நீங்கள் வரீங்கனாலும் ஓகே தான், எதுனாலுமே உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரே அமௌண்ட்டு தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் வரப்போகுது. ஸோ அப்படிங்கிற போது நீங்கள் வந்து நல்ல ஒரு கேம்பஸ்லேயே போய் ஜாயின் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ தான் இது டெவலப் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்களே வந்து ஒரு டெஸ்டிங் பேட்சாக தான் நீங்கள் வந்து வரதுக்கு பதிலாக நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர்டான ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து வரும்போது உங்களுக்கு அந்த அட்மாஸ்ஃபியர் வந்து ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன்.
உங்களை வந்துட்டு புதுசாக எதுவுமே இருக்காது, ஓரளவுக்கு வந்துட்டு ஒரு மேனேஜபிளாக இருக்கும். நிறைய விஷயங்களை வந்துட்டு நீங்கள் ஒரு காலேஜ் லைஃப் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுக்கு பதிலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அதை தான் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அனேஸ் கேஸ் எப்படின்னா, இங்கே இருக்க ஃபேக்கல்ட்டிஸுமே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் தான், எல்லாமே வெல் குவாலிஃபைடு. ஸோ கேடிஆர் அப்புறம் அந்த மாதிரி வந்துட்டு பெரிய பெரிய வந்து இன்ஸ்டியூஷன்ஸில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து வந்து அதிகமாக இருக்காங்க. ஸோ அப்படிங்கிற போது உங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனில் எந்த விதமான டவுட்டுமே எந்த விதமான குறையுமே நம்மளால் சொல்ல முடியாது கைஸ். சரி ப்ரோ, ஓகே, இப்போ நீங்கள் வந்துட்டு எல்லாமே சரியாக தான் இருக்குது, ஓகே, எஸ்ஆர்எம் ஃபன் அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ எனக்கு வந்து இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னு க்வெஸ்சன் இருக்கும் இல்லையா? ஸோ பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களை வந்து கேடிஆர், அதாவது கேடிஆருங்கிறது காட்டாங்குளத்தூர் கேம்பஸோடைய பிளேஸ்மெண்ட் அதே செல் தான் இங்கே வந்து உங்களை வந்து கொடுக்க போகிறாங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. பிகாஸ் திருச்சி கேம்பஸ்லையுமே வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஓன் பிளேஸ்மெண்ட் செல் வச்சுருந்தாங்க, பட் அதுக்கப்புறம் அது ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லி உங்களை வந்து கேடிஆரோடதே வந்து மாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இங்கேயுமே அதே கான்செப்ட் தான் வந்து நடக்கும், அதே தான் இப்போ வந்து உங்களுக்கு இங்கே இருக்க சென்னையில் இருக்க பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இங்கேயும் வரப்போகிறாங்க. அப்படிங்கிற போது உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே வராது. உங்களுக்கு என்னென்ன கம்பெனிஸ் அங்கே வருதோ அது எல்லா கம்பெனிஸுமே இங்கே வரும். ஸோ அப்படிங்கும் போது நீங்கள் அதை பற்றி நீங்கள் ஒரே பண்ண வேணாம், எனக்கு இங்கே வந்து புது கேம்பஸு கம்மியாக கம்பெனி வரும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இங்கேயே வந்து உங்களுக்கு நிறைய கம்பெனிஸ் டெஃபினட்டாக வருவாங்க, எனக்கு எஸ்ஆர்எம் பிராண்டுக்காகவே வந்து வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எஸ்ஆர்எம் ப்ராடக்ட்னாலே அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது மார்க்கெட்டில், அதில் டவுட்டே கிடையாது. ஸோ அப்படிங்கிற போது உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ்லேயே எந்த விஷயமே வராது. இந்த காலேஜ் பொறுத்தவரை இப்போ ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் லோவர் பிளேஸ்மெண்ட்லாம் சொல்ல முடியாது, பிகாஸ் எந்த பிளேஸ்மெண்ட் இருக்காலுமே இதுவரையும் எனக்கு கையில் வரல. ஸோ அப்படிங்கிற போது ஸோ பிளேஸ்மெண்ட் இருக்கா அடுத்த ஒரு 3 வருஷம் இல்லை 4 வருஷம் தாண்டி தான் என்னை வந்து உங்களுக்கு சொல்ல முடியும் என்னென்ன பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ஹையஸ்ட் லோவஸ்ட் எல்லாம் போயிருக்கு அப்படிங்கிறது. சரி ப்ரோ, ஓகே, ஓவரால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இப்போ நான் இங்கே ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஓகே எனக்கு ஒரு எஸ்ஆர்எம் வேணும் ப்ரோ, எனக்கு ஓரளவுக்கு வந்துட்டு நல்ல காலேஜ் வேணும், எனக்கு மதுரையிலே எனக்கு வேணும் அப்படி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து மதுரையில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இல்லை எனக்கு மதுரையை விட்டு வெளியே போக ரெடி, ஃபீஸும் வந்துட்டு ஓகேயா இருக்குது, எனக்கு என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா டெஃபினட்டாக வெளியே போயிடுங்க. நான் அதான் சொல்லுவேன், நீங்கள் சென்னை கேம்பஸ்க்கோ இல்லை திருச்சி கேம்பஸ்க்கோ கூட போய் படிச்சிருங்க, அதை தான் நான் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் எதுவாக இருந்தால் உங்கள் முடிவாக இருக்கணும், ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்க பாருங்கள், கேம்பஸ் நல்லா காம்பாருங்க, எல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, தாராளமாக எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நோ வரிஸ், நீங்கள் அட்மிஷன் எடுத்து படிச்சுக்கலாங்க. ஸோ ஓவராலாக இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லாக சொல்லி இப்போ நம்புறேன். வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.